வந்தாச்சு ஆடி. நம்ம வேலவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கியாச்சு அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை. இப்போது 50% வரை தள்ளுபடி. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? உடனே வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க, ஆஃபர்ல தரமான ஆடைகளை அள்ளிட்டு போங்க. அடுத்து அத்தனை பேரு 234 தொகுதியில டெபாசிட்டை எடுக்க வைத்து ஸ்டாலினை நாங்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆக்குறோம் என்ற செய்தியை நம்முடைய தாய்மார்கள் 234 தொகுதியில செஞ்சிட்டு இருக்காங்க. 1000 தர 2000 தரேன்னு சொன்னாங்க. சண்டாளப் போவியதை நம்பி நாங்கள் போட்டுட்டோம், ஏமாந்துட்டோம். இப்போ என்னடான்னா, புதியோர் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு அந்த பணம் இல்லைங்கிறான், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு பணம் இல்லைங்கிறான். அதுக்குன்னு விதிகளை வச்சு எந்த பணமும் இல்லைன்னு சொல்லி 2.5 கோடி மக்களுக்கு 1 கோடி பெண்களுக்கு தான் கொடுப்போம் சொல்லி இப்போ விட்டுருக்கான். அரசியல் ஆண்மை ஸ்டாலின் இருக்குமானால் மறுபடியும் இப்போ தேர்தல் நடத்து, அத்தனை பேர் 234 தொகுதியில் டெபாசிட்டை எடுக்க வைத்து ஸ்டாலினை நாங்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆக்குறோம் என்ற செய்தியை நம்முடைய தாய்மார்கள் 234 தொகுதியில் செஞ்சிட்டு இருக்காங்க. ஐயோ வாத்து தப்பா வந்துருங்க. இல்ல இல்ல, ஸ்டாலினை தோற்கடித்து மாண்புமிகு எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக காட்டுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். உண்மையில் ஏதாவது வார்த்தை வேகத்தில் சில தவறுகள் வந்திருக்கும். உண்மையிலே அவருக்கு அரசியல் ஆண்மை இருந்தால் இந்த ஆட்சி அவர்